சென்னையில் குடிநீர் பிரச்சினை 3 ஆண்டுகளுக்கு முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மதையானைப்பட்டியில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளை அமைச்சர்கள் வேலுமணி, விஜயபாஸ்கர், காமராஜ், வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் வேலுமணி, தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்றார். சென்னையில் வரலாறு காணாத அளவிற்கு வறட்சி ஏற்பட்ட போக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்த அமைச்சர் வேலுமணி, வீராணம் ஏரியில் இருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டதால் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னையில் குடிநீர் பிரச்சினை 3 ஆண்டுகளுக்கு முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். குடிநீர் பிரச்சனை வந்து குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனை இருக்குது. அம்மாவுடைய அரசு 142 வருடங்கள் இல்லாத வறட்சி எப்படி சமாளித்ததோ எப்படி சமாளித்திருக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 525 MLD தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நமக்கு மழை அங்கே தொடர்ந்து இல்லை. கிட்டத்தட்ட 190 நாளைக்கு மழை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை பெய்யுது. அதனால் கிரவுண்ட் லெவல் போர்வெல் வாட்ரு மொத்தம் யூஸ் பண்ணுறாங்களா அதை எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு இன்றைக்கி மாற்று ஏற்பாடுகள் நிறைய பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு மழையும் பெஞ்சிருச்சு. மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர் தலைமையில் 870 MLD கிட்டத்தட்ட இந்த பணியெல்லாம் அதிகபட்சம் ஒரு 3 வருஷத்தில் முடிஞ்சிடும். முடிந்த பின்னால் தொடர்ந்து சென்னைக்கு நிரந்தரமாக தீர்க்கப்படும் அந்த திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். முடியல.